மெத்த நாள் எத்தனை நாள் சொத்த நாள் பத்து நாள் எத்தனையோ சொல்றானுங்க. சரி, இன்னைக்கு கவர்மெண்ட்ல டாஸ்மாக் கடையில விற்கிறது எந்த சாராயம் எந்த பிராண்டி எல்லாம் ஒரே சரக்கு தான். நான் சொல்றேன், நிறைய குடியாரில் நான் விசாரிச்சு பார்த்தேன் சார், கள்ளச்சாராயம் கூட ஒழிஞ்சியே சார். இந்த மாதிரி மெத்த நாளையும் எத்தனை நாளையும் கலந்து, அது கெட்டு போன எத்தனை நாள் கெட்டு போன மெத்த நாள் இதெல்லாம் கலந்து தெரிந்தே மக்களை சாகடிக்கிறார்கள். நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சொல்கிறார் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின். வரவேற்கிறோம் ஐயா. தெரியாத ஐயா, நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டாம். போலீஸ்காரங்கிட்ட கையை அவுத்து விட்டுருங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, விஷச்சாராயினாலும் சரி, கள்ளச்சாராயினாலும் சரி, போட்டுதல் உள்ள ஜெயிலில் தள்ளியா எவனுக்கும் ஜாமீன் கொடுக்காத, ஒரு ஆறு மாதம் உள்ளே இருந்துட்டு வரட்டும். அதாவது குடிப்பவனுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டாம், அந்த வித்தவனை உடனே தூக்கில் போடு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் யாராவது அந்த வட்டச் செயலாளர் மொட்டை செயலாளர் பட்டை செயலாளர் உள்ளே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னா, சார் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த சிபாரிசு சொல்கிறீங்க, இன்னும் கார்டனுக்கு சொல்லட்டுமா சொன்னால், ஐயா சாமி என்னை விட்டுருந்துன்னு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்தால் அன்னைக்கு டாஸ்மாக்கு அமோக விற்பனை, தீபாவளி பண்டிகைக்கு அமோக விற்பனை. அதை கூட போன வருஷத்தை விட இந்த வருஷம் விற்பனை அதிகம் என்று அரசாங்கம் பெருமைப்பட்டுக் கொள்கிறது. அதாவது எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாக் விற்பனை அதிகரித்திருக்கிறது என்பதை திமுக ஆட்சிக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கொள்கிறார்கள். கேவலமா இல்லையா? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அரசியல் கருடன் சேனல் நேயர்களே, அந்த விசேஷாராய சாவில் 50 பேர் மேல் இறந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே இந்த ஆட்சியிலே எல்லா காலேஜிலையும் ஏன் பள்ளிக்கூடங்கள்லையும் கஞ்சா விற்பனை ஆகிறது. தினசரி கஞ்சா பிடிப்பட்டதாக செய்திகள் வருகிறது. அதே போல் இன்றைக்கு டாஸ்மாகில் ஒரு பாட்டில் விலை 125 ரூபாய் 150 ரூபாய் இருக்கிறது குவார்ட்டர். இந்த 150 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் என்ன வீட்டுக்கு கொண்டு போவான் அந்த குடிகாரன், வாழ்ன்னு நடக்காது. ஆக குடிகாரர்கள் அதிகமாக பணம் டாஸ்மாகுக்கு செலுத்த செலுத்த அவருடைய குடும்பம் நடுத்தரவுக்கு வரும். அவருடைய குடும்பத்தில் உள்ள மனைவியில் தாலிகள் கழுத்திலே இருக்காது, மஞ்சக்கயிறு மட்டும்தான் இருக்கும். சொத்து இருக்காது, எல்லா சொத்தையும் விற்று விடுவார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போது கள்ளச்சாராயத்தின் மோகம் மட்டுமல்ல டாஸ்மாக் மோகமும் பெருத்து விட்டது. உங்களுக்கே தெரியும், ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்தால் அன்னைக்கு டாஸ்மாக்கு அமோக விற்பனை, தீபாவளி பண்டிகைக்கு அமோக விற்பனை. அதை கூட போன வருஷத்தை விட இந்த வருஷம் விற்பனை அதிகம் என்று அரசாங்கம் பெருமைப்பட்டுக் கொள்கிறது. அதாவது எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாக் விற்பனை அதிகரித்திருக்கிறது என்பதை திமுக ஆட்சிக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கொள்கிறார்கள். கேவலமாக இல்லையா? டாஸ்மாக் அதிகமாக விற்றா அது உங்களுக்கு சந்தோஷமா? உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு, டாஸ்மாக் கடைகளை குறையுங்கள் குறையுங்கள் குறையுங்கள். தமிழ்நாட்டில் எங்கேயாவது டாஸ்மாக் கடைகளை குறைச்சிருக்காங்களா சொல்லுங்கள். அப்போது இருந்த டாஸ்மாக் கடைகள் அப்படியே இருக்கின்றன, அப்போது இருந்த டாஸ்மாக் பார்கள் அப்படியே இருக்கின்றன. பெரும்பாலான பார்களை நடத்துவதே ஆளுங்கட்சி தான், அதில் யாரும் எந்த சந்தேகமும் இல்லை. கடையில் 125 ரூபா விற்கிற குவார்ட்டர் அங்கே உள்ள 25 ரூபா அதிக 150 ரூபா வச்சு விற்பாங்க. அப்போ எல்லாம் கூடுதல் செலவாகிறது குடிகாரர்களுக்கு. குடிகாரன்னு மனுஷன் தானே, என்ன அப்படிப்பட்ட சூழ்நிலை கல் கிடையாது திறந்துடலாம்ல. சரி, இப்போது மெத்த நாள் எத்தனை நாள் சொத்த நாள் பத்து நாள் எத்தனையோ சொல்கிறானுங்க. சரி, இன்னைக்கு கவர்மெண்டில் டாஸ்மாக் கடையில் விற்கிறது எந்த சாராயம் எந்த பிராண்டி எல்லாம் ஒரே சரக்கு தான், வாசம் எசன்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து கேரளாவிலேருந்து பிராண்டி விஸ்கி இறக்குமதி செய்யப்பட்டன. இப்போது அப்படி அல்ல, எல்லாம் அரசியல்வாதிகள் தான் அந்த பிராண்டியால் விஸ்கியால் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு தெரியுதுங்க, மது என்பது ரெண்டு இருக்குது,
வெளிநாட்டு மது, இந்தியன் மேட் ஃபாரின் ட்ரிங்க்ஸ் இப்படி என்று இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வருகிற, நேரடியாக வருகிற மது ஒன்று, நம்ம தமிழ்நாட்டில் தயாரிக்கிற வெளிநாட்டு மது ஒன்று. அது இல்லாமல் கள்ளச்சாராயம்னா என்ன? கள்ளச்சாராயம்னா பழைய எலுமிச்சம்பழம், பழைய பழங்கள் இதெல்லாம் போட்டு, பேட்டரிஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஆவியின் மூலமாக வரும். அது பார்த்துருக்கீங்களா முன்னல்ல? கள்ளச்சாராய கிடங்கை ஒழித்தார்கள், கள்ளச்சாராய கிடங்கை ஒழித்தார்கள்னு. இப்போ எங்கேயாவது போலீஸ்காரங்க கள்ளச்சாராய கிடங்கை ஒழிச்சிருக்காங்களா? கள்ளச்சாராயமும் ஒழிந்தது. கள்ளச்சாராயம் உடம்புக்கு பெரிய கெடுதலை பண்ணாது, ஏன்னா அதில் ரசாயன கலவை ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், நிறைய குடியாரில் நான் விசாரித்து பார்த்தேன், சார் கள்ளச்சாராயம் கூட ஒழிஞ்சியே சார், இந்த தயோலியை இந்த மாதிரி மெத்தனாலையும் எத்தனாலையும் கலந்து, அது கெட்டுப்போன எத்தனால், கெட்டுப்போன மெத்தனால், இதெல்லாம் கலந்து தெரிந்தே மக்களை சாகடிக்கிறார்கள் அந்த விஷச்சாராயம். நல்லா கேட்டுங்க, அரசு விற்கிற சாராயம், கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், இந்த மூணுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க. இப்போ விற்று கொண்டிருப்பது விஷச்சாராயம். கள்ளச்சாராயம் கூட போனால் போதும் விட்டுலாம்யா, விஷச்சாராயத்தை விடலாமா? போன மாதம், போன வருஷமும் இதே மாதிரி விஷச்சாராயம் இறந்து சாவலியா? ஏன்னா ஒரே காரணம், மதுவினுடைய விலை ஜாஸ்தி. 125 ரூபா, 125 ரூபாய்க்கு குவார்ட்டர் வாங்கி குடிப்பானா, 50 ரூபாய்க்கு வாங்கி குடிப்பானா? அப்போ அந்த மலிவு விலை மதுவை தேடுகிறவர்களுக்கு விஷச்சாராயம் தான் கிடைக்குது, அவன் செத்து போகிறான். இதில் இன்னொரு விஷயம், கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலையிலிருந்து வருகிறதுன்னு சொல்கிறார்கள், அது கள்ளச்சாராயம். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சொல்கிறார் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின், வரவேற்கிறோம். ஐயா தெரியாத ஐயா, நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டாம், போலீஸ்காரங்கிட்ட கையை அவுத்து விட்டுருங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, விஷச்சாராயினாலும் சரி, கள்ளச்சாராயினாலும் சரி, போட்டுதல் உள்ள ஜெயிலில் தள்ளியா, எவனுக்கும் ஜாமீன் கொடுக்காத, ஒரு 6 மாதம் உள்ளே இருந்துட்டு வரட்டும். அப்படி ஒன்று கடுமையான சட்டம் போட்டால் யாராவது விஷச்சாராயம் விற்பாங்களா? அதாவது குடிப்பவனுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டாம், அந்த வித்தவனை உடனே தூக்கில் போடு சரியான ஆதாரங்களுடன். இன்னைக்கு விஷச்சாராயம் குடிக்கிறது விஷத்தை விற்கிறது தானே சமம், விஷத்தை விற்கலாமாவே. எனவே தமிழ்நாட்டில் உள்ள மதுவிலக்கு காவல்துறையினரோ மற்ற காவல்துறையினரோ அவங்கள கட்டி போட்டிருக்காரு ஆளுங்கட்சி, அவர்களை கட்டி போட்டிருக்கிறது, கைகளை விலங்கு பூட்டி வைத்திருக்கிறது. அந்த விலங்கை உடைத்தெறியுங்கள் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே. ஏய், எந்த தப்பு செஞ்சாலும் சரி, எந்த அரசியல்வாதம் வந்தாலும் சரி, வெளியிடாத, நேராக கோர்ட்டுக்கு போ, எஃப்ஐஆர் போடு, சார்ஜ் ஷீட் போடு. இது ஜெயலலிதா செஞ்சாங்க, ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் யாராவது அந்த வட்டச் செயலாளர், மொட்டை செயலாளர், பட்டை செயலாளர் உள்ளே போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னேன்னா, சார் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த சிபாரிசு சொல்கிறீங்க, இன்னும் கார்டனுக்கு சொல்லட்டுமா என்று சொன்னால், ஐயா சாமி என்னை விட்டுருந்துச்சுன்னு பின்னங்கால் பிடரில் அடிப்போ ஓடிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. யார்? ஜெயலலிதா. எந்த ஒரு கட்சிக்காரனும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் யாவனும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்காக ஜெயலலிதா ஆட்சி, நான் மிஸ்டர் கிளீன் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கேயும் கான்ட்ராக்டில் கமிஷன் அடித்தாங்க, டிரான்ஸ்ஃபரில் கமிஷன் அடித்தாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய், போலீஸ் ஸ்டேஷனில் போய் எந்த கட்சிக்காரனும் மிரட்ட முடியாது, உருட்ட முடியாது, தூக்கிடுவேன் உன்னை அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்கள் போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டில் ஓப்பனாக சொல்லுங்கள், உங்களுடைய விலங்குகளை நான் அவிழ்த்து விடுறேன், எந்த சூழ்நிலையும் சட்டம் ஒழுங்கு கிடக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், கொலைகள் ஓட ஓட விரட்டுறான். இது என்னையா இது, எந்த ஊரில் இருக்கோம் நம்ம? வக்கீலை வெட்டுறானுங்க, ரியல் எஸ்டேட்காரனை வெட்டுறானுங்க. கொலைகள் தினமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதில் செக்ஸு கொலைகளும், செக்ஸ் மர்டர்ஸும் அதிகமாகிட்டுருக்கு. இந்த ஆட்சியில் கொலைகள், கொள்ளைகள் அதிகமாகிவிட்டன. அது காரணம் என்ன? போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரருடைய கைகள் கட்டப்பட்டிருந்தன. ஒரு 6 மாதத்துக்கு டெஸ்ட்டுக்கு போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு
எனக்கு சட்டம் ஒழுங்கு தெளிவாக இருக்கணும். விஷச்சாராயம், இந்த லஞ்சம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லுங்கள், எப்படி ஆட்சி வருது பார்ப்போம். அதே மாதிரி உங்கள் கட்சிக்காரர்களை, இல்லை எம்எல்ஏக்களை, இல்லை மாவட்ட செயலாளர்களை, இல்லை மந்திரிகளை, எவனும் கமிஷன் அடிக்கக்கூடாது. டெண்டர் கிளீனாக உண்மையான கான்ட்ராக்டர்களை கொடுக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, இதெல்லாம் ஏன் எதிர்கட்சிக்காரங்க சொல்ல மாட்டேங்கிறான்னா, அவன் ஆளுங்கட்சிக்காரன் 100 ரூபா வாங்கினான்னா ஒரு 20 ரூபாயை பிச்சை போட்ட மாதிரி எதிர்கட்சிக்காரனுக்கு கொடுத்துட்றான். அப்போ அவன் ஏன் பேசுகிறான்? இப்படி கூட்டுக்கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்குன்னு அரசியலில் இது யாருக்கும் தெரியுது. அது தெரியும், தெரிஞ்சவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச புரட்சியில் எம்ஜிஆர் சாராய கடையை திறக்க போகிறார். முடியாட்ட தான் அந்த சாராய கடையை திறக்கிறதுக்கு இன்சார்ஜ் கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்? ஐயோ, முதல்ல போய் கலைஞரை பார்த்துட்டு அவரை அவருடைய ஒப்புதலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மதுவிளக்கை ஓப்பன் பண்ணார், சாராய கடை திறந்தார். உண்மையாக இல்லையா? இது யாராவது மறக்க முடியுமா? ஏன்னா அந்த சமயத்தில் கலைஞர் மதுவிளக்கை பற்றி வாயே திறக்க மாட்டார். ஏன்? கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதான உண்மை. அதனால் தயவு செய்து விஷச்சாராயத்தை ஒழிக்கணும், லஞ்சம் ஒழிக்கணும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணுன்னா ஒரே வழி, போலீஸ்காரர்கள் கைகளை அவிழ்த்து விடுங்கள், சுயமாக சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதிவுங்கள். மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இது அரசியல் கருடன் சேனலுடைய பணிவான கோரிக்கை. இந்த கோரிக்கை மட்டும் நிறைவேற்றப்பட்டால் உங்கள் ஆட்சியை 50 வருஷத்துக்கு எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. நேரிலே இது போன்ற யதார்த்தமான விமர்சனங்களுக்கு அரசியல் கடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.